அன்னைக்கு ஒரு நாள் துபாய் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா அங்க ஒருத்தர் கழுகை எடுத்து வர்றவங்க போறவங்க மேல எல்லாம் ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. அந்த கழுகும் அழகா நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு நாய்க்குட்டி மாதிரி. அட இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு கித்தனா ரூபியா பாயின்னு அரபியில கேட்டா ஒரு திரமா அப்படின்னாப்ல. ஒரு திரமா? சரி ஓகே, அந்த கழுகை தூக்கி என் மேல விடுங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நில்லுங்க மேல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகை எடுத்து நம்ம மேல ஏத்தி விட்டாப்ல. கழுகோட நகம் நம்மளுக்கு கீரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போச்சு போட்டுதான் மேல ஏத்தி விடுறாங்க. சரிங்க, உங்க கழுகை கூட்டிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனேன். தம்பி அப்பெல்லாம் போவாதீங்க, அது கடிச்சு வச்சிடும் அப்படின்னாப்ல. அப்படியா? சரி ஓகே. கழுக தோல் மேல எல்லாருக்கும் நிக்க வச்சிங்களேன், அதே மாதிரி எனக்கும் நிக்க வைங்க அப்படின்னு அந்த கழுக தூக்கி தோல்ல நிக்க வச்சாரு. பாருங்க சரியான வீட்டு, என்னங்க இவன் எவ்வளவு வீட்டு இருக்கா, என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டா சிக்கன் லெக் பீஸ் கொடுப்போம் அப்படின்னாப்ல. என்னது சிக்கன் லெக் பீஸா? ஐயோ, அவனை முதல்ல தூக்குங்க, என்ன லெக் பீஸ் நினைச்சு கடிச்சு கிடிச்சு வச்சிட போறான் அப்படின்னு அழகா தூக்கிட்டாங்க கழுக. இந்த கழுகு பறக்காம இருக்கிறதுக்கு இதை பாருங்க, கண்ணாடி மாதிரி ஒண்ணு மாட்டி விட்டுறாங்க கண்ணுல. நீங்க இந்த மாதிரி கழுக கையில பிடிச்சி விளாண்டுருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுப்போங்க.